உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். பாடுவோம். உம்மை நம்பி உந்தன் பாதம் ஒருபோதும் கைவிட மாட்டீர். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உம்மை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டோ. இன்னொரு முறை சொல்லுவோம். உம்மை நம்பி உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ. கைவிட மாட்டே உம்மை நம்பி உந்தன் பாதம்.
தேங்க்யூலோர்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. உமை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்பிக்கைக்கு உரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நம்பினது அவராலே ஆகும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அஸ்திபாரமே வந்து நம்பிக்கை தான், விசுவாசம்தான். விசுவாசம்லாம் தான் ரட்சிக்கப்படுறோம். விசுவாசத்தினால தான் தேவனண்டை நாம் சேர்றோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னு வாசிக்கிறோம். நம்முடைய தேவனும் பாருங்கள், அந்த விசுவாசத்தை துவக்குகிறவர் மாத்திரம் அல்லது முடிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. சில வழியில் சில சுவற்றில் ஆணி அடிப்போம், ஆனால் அந்த ஆடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெயிட் வச்சா கூட கீழே விழுந்துடும். ஏன்னு கேட்டால் ஆணியில் பிரச்சனை இல்லை, சுவர் வந்து சரியாக கட்டப்படாவிட்டால் எவ்வளோ நல்ல ஆணி அடித்தாலும் அது எதையுமே உறுதியாக பிடிக்காது. நம்முடைய தேவன் உறுதியான அஸ்திபாரம் உள்ளவர், அவர் உறுதியான கண்மலையானவர். அவர் மேலே கட்டப்பட்ட வீடு அசைக்கப்படவே அசைக்கப்படாது. வெள்ளங்கள் வரலாம், புயல் வரலாம், காற்று வரலாம், மழை பெய்யலாம், அசையவே அசையாது. ஏன்னா அந்த வீட்டினுடைய பலன் இல்லை, அஸ்திபாரம் பலமாக இருக்கு. நம்முடைய தேவன் பலமுள்ள அஸ்திபாரம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நம்பிக்கைக்குரியவர். நீரே நான் நம்புகிற தேவன். உம்மை விட்டு நான் எங்கே போவேன் ஆண்டவரே? உம்மையே சார்ந்து கொள்ளுவேன், உம்மையே நம்புவேன். ஹல்லேலூயா. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. பாடுங்க. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கை நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே. ஹல்லேலூயா. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கை பாடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தான், நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே. நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே.
நம்பிக்கையிலே உண்மை உள்ளவர். Sometimes it's very tough to believe. சிலவேளை நம்புவதற்கு சற்று கடினமாகவே இருக்கும். நம்முடைய பாதைகள் ரொம்ப இருண்டு இருக்கும். முன்னால் இருக்கிறது நமக்கு தெரியாம, தெளிவில்லாம, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வழியா நம்ம கடக்கும் போது இதுல தேவன் எங்க இருக்கிறார் என்ற கேள்விகள் வரும். எங்க தேவன் ஒளித்து கொண்டார், எங்க தேவன் மறைத்து விட்டார், எங்க என்னுடைய நம்பிக்கை என்னாச்சு, நான் நம்பினது என்னாச்சு. ரொம்ப கலக்கத்தோடு இருக்கலாம், ஆனால் பயப்படாதீங்க. நம்முடைய தேவன் நம்பிக்கைக்குரியவ, நம்பிக்கைக்குரியவ. நான் நம்புகிறது அவராலே ஆகும், என் நம்பிக்கை வீண் போகாது, அவரே நான் சார்ந்து கொள்வேன். ஹல்லேலூயா. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீ சொன்னாலா உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திடுவே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் பாடுவோம். குதிரைகளை நம்பவில்லை, குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை, குதிரைகளை நம்பவில்லை. Oh.
மாயைகளை நம்பி, மனிதனுடைய கண்டுபிடிப்புகளை நம்பி, மனிதனுடைய கற்பனைகளின்படி உருவாக்கப்பட்ட தெய்வங்களை நம்புகிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ சீயோன் பர்வதம் போல அசையாமல் இருப்பான். நீ தேவனை நம்புவாயானா, ஜீவனுள்ள தேவனை நம்புவாயானா, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பினது அவராலே உண்டாகும். நான் நிற்கிற பூமி நிலை குலைந்து அழியலாம், நம்பினதெல்லாம் மாறி போகலாம், தேவன் மாத்திரம் மாறவே மாட்டா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையில? ஓ உம்மை நம்புவே, உம்மை நம்புவே. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் பாடுங்க. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திபாரம் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, எல்லாம் வந்த காரம் சூழ்ந்த
பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை கரங்களை உயர்த்தி கால ஐயா நான் இத்தனை வருஷம் நான் எதையோ நம்பிட்டு இருந்தேன், எவைகளுக்கெல்லாமோ என் நேரத்தை நான் செலவழிச்சுட்டு இருந்தேன். பல முறை ஆண்டு என்னோடு பேசி இருக்கிறாரு, பல விதங்கள்ல கடவுள் என்னோடு இடைப்பட்டிருக்கிறாரு. ஆனா நான் ஒரு நாள் கூட அந்த தேவனை நான் ஏற்றுக்கொள்ளல. என்னுடைய பழமையான நம்பிக்கைகள்ல, என்னுடைய மார்க்கங்கள், என் சடங்காச்சாரங்கள்ல நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். இன்னைக்கு தேவனே என்னோடு நேரடியா பேசி இருக்கிறாரு. என் நம்பிக்கையை நான் அவர் மேல் வைக்கிறேன் என்று நீங்க கால சொல்லுவீங்களா? நான் உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும், உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். இந்த வார்த்தையை நீங்க எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்க இருக்கிற அறையில இயேசு உங்களோடு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். நானே உண்மையான தேவன், என்னை அன்றி வேறு தேவன் இல்லை. நானே இரட்சகர், என்னை அன்றி இரட்சகர் இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்திற்கு வரான். நானே வாசல், என்னை அன்றி ஒருவனும் நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிப்பதே இல்லை. இன்னைக்கு இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவருக்காகவே ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை. நீங்க சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நான் நம்பி வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் நம்பி வந்தேன் இயேசுநாதா, என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் நம்பி வந்தேன் இயேசுநாதா, என்னை ஏற்றுக்கொள்ளும். உம்மை அன்றி மீட்பரில்லை உலகம்
வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் நின் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு மறுவாழ்வு என்றாலோ
கண்மலை நீர்தான், உம்மையே நம்புவே, உம்மையே சார்ந்து கொள்ளுவே. சேர்ந்து பாடுவோம். Jesus, you're my firm foundation. I know I can stand secure. Jesus, you're my firm foundation. I put my hope in your holy word. I put my hope in your Jesus, you're
மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவை நம்பி நான் பற்றி கொண்டேன், அதனால் ஒரு மாட்சிமையான மீட்பை நான் பெற்றுவிட்டேன். தேவகுமாரனுக்கு ரட்சை செய்தார், பாவியாக என்னை கூட ஏற்றுக்கொண்டார். இன்னையிலிருந்து நான் அவரையே நம்புகிறேன். அவர் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவரையே நம்புகிறேன், அவரையே சார்ந்து கொள்கிறேன். ஆகவே இயேசுவை நான் பாடுவேன், அவரை போற்றுவேன், அவரை ஆராதிப்பேன். எத்தனை பேருக்கு பெரிய மகிழ்ச்சி! ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி பற்றி கொண்டே மாட்சிமயான மீட்பை பெற்றே. தேவகுமாரன் ரட்சை செய்தான், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டான். பாடுவோம். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடோடி காலம் கூட்டிக்கொண்டேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம்.
ஜீசஸ், நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே, உமையே போற்றுகிறோம், உமையே ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382217774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.